ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வலிமை போஸ்டர் பத்தி பேச போறோம். போஸ்டர் வந்து 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுறதா இருந்துச்சு. தலைவர் வார்த்தை சொன்னதுனால போஸ்டர் ரிலீஸ் ஆகல. எதுக்காகன்னா, இப்ப கொரோனா டைம்ல வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணா அவங்கவுங்க பேனர் கட்டி கொஞ்சம் தலைவரோட ஃபேன்ஸ் என்னைக்கு அதிகம் இல்லைங்களா? கொரோனா டைம்ல ரொம்ப கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் அவங்க ஃபேன்ஸுங்களுக்கு கொரோனா அது இது அட்டாச் ஆகும்ன்றதுக்காக தலை வந்து இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. போஸ்டர் கூட ஷூட்டிங் கூட சில காட்சிகள் வந்து ஃபாரின்ல எடுக்கிறதா இருந்துச்சு, சண்டை காட்சிகள். அது வந்து இப்போ சென்னையில ஷூட் பண்ணி அந்த சண்டை காட்சிகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ கோகுல் ஸ்டூடியோல வந்து ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா தலைக்கு வந்து ஆப்ரேஷன் ஆனாலும் இது ஒரு கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு ஃபைட் இருக்குது இந்த படத்துல. ஆப்ரேஷன் ஆனாலும் தலை வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தோட தகவலை பற்றி சொல்லணும்னா, போனி கபூர் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. தலையோட படம் வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்ன்ற ஒரு தகவல் வந்திருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக தீபாவளி ரிலீஸ் ஆகும்ட்டு தலையை பற்றி சொல்லணும்னா, என்ன சொல்லுங்க, ஒரு தமிழன் இங்கிலீஷ் கார் மாதிரி அவர், அந்த கலர் எம்ஜா கலர் அவர் தான். அழகுலையும் சரி எல்லாத்துலேயும் சரி, அழகில் அவரை அடிச்சுக்கிறதுக்கு யாரால முடியாதுன்றது தான் சொல்ல முடியும். தலைக்கு என்னதான் ஆப்ரேஷன் ஆனாலும் என்ன பண்ணாலும் ரசிகருக்காக அவர் வந்து படத்தை எடுத்துருக்கிறாரு. அவருக்கு இருக்கிற வசதிக்கு வந்து அவர் பாட்டு அமைதியாக இருப்பார். நண்பர்களே, இந்த போஸ்டர் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது கொஞ்ச நாளில். தியேட்டரில் தான் படம் விடணும்ட்டு போனி கபூர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், கூடிய சீக்கிரத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும். நண்பர்களே, பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.